வெலிசேர கடற்படை முகாமில் மேலும் 30 கடற்படை வீரர்களுக்கு கொரோனா. வெலிசேர கடற்படை முகாமில் மேலும் 30 கடற்படை வீரர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான வெலிசேர கடற்படை முகாமைச் சேர்ந்த 29 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டனர். குறித்த கடற்படை சிப்பாய்களுக்கு வைரஸ் தொற்று. யாழ சுதுகல பிரதேசத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருந்த தொட்டாளர்களை தேடி மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது ஏற்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். பின்னர் கடற்படை தளபதியின் உத்தரவின் பேரில் வெலிசேர கடற்படை முகாம் முடக்கப்பட்டதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்னர் கடற்படை முகாமில் கடற்படை வீரர் ஒருவர் கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டிருந்தார். அதன்படி மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் பின்னர் கடற்படை முகாமைச் சேர்ந்த மேலும் 59 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழப்பு. இலங்கையில் பதிவான 415வது தொற்றாளராக கர்ப்பிணி பெண் ஒருவர் நேற்று டிசோய்சா மகப்பேற்று வைத்தியசாலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று மாலை இந்த கர்ப்பிணி பெண் இவ்வாறு கொரோனா வைரஸ் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க தெரிவித்தார். கொழும்பு மருதானை பகுதியைச் சேர்ந்த குறித்த கர்ப்பிணி தாயின் வயிற்றில் இருந்த குழந்தை தற்போது உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், வயிற்றில் இருந்த குழந்தை உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்பதை கண்டறிய வைத்திய பரிசோதனைகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டினார். கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை 417 உயர்வு. கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒருவர் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்று சுகாதார அமைச்சு தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 417 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று மட்டும் 49 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 35 பேர் கடற்படை சிப்பாய்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 109 பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 301 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவை ஏற்படுமானால் ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்ப தயார். தேவை ஏற்படுமானால் ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்ப தயார் நிலையில் உள்ளதாக இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். முப்படையினருக்கு மேலதிகமாக இலங்கையின் புலனாய்வினரும் கொரோனா வைரஸ் தொற்றாளிகளை இனங்காணும் நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானிய தூதரகத்தின் உதவி தூதுவரை இன்று சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முடக்கல் மாத்திரம் உதவாது. எனவே தேவை ஏற்படின் ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்ப அரசாங்கம் தயாராகவே இருப்பதாக கமல் குணரத்ன குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று அச்சம். 4000 கடற்படை சிப்பாய்கள் மற்றும் குடும்பத்தினர் சுய தனிமையில். வெலிசேர கடற்படை முகாமைச் சேர்ந்த 4000 கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை சுய தனிமைப்படுத்தலில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களுக்கு கொரோனா PCR பரிசோதனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிசேர கடற்படை முகாமைச் சேர்ந்த கடற்படையினர் 30 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட 17 வயது யுவதி. தந்தையினால் தான் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு வந்ததாக கொரோனா வைரஸ் தொற்று தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட 17 வயதான யுவதி தெரிவித்துள்ளமை பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குறித்த யுவதி வழங்கிய வாக்குமூலத்துக்கு அமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் நாவலப்பட்டி பிரதேச தோட்டம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. கொழும்புக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டமையினால் ஊருக்கு வர முடியாமல் சிரமப்பட்டிருந்த நிலையில் குறித்த யுவதி நேற்று முன்தினம் நாவலப்பட்டியில் உள்ள தனது வீட்டிற்கு வந்துள்ளார். தற்போது நாட்டில் கொரோனா அச்சம் நிலவி வருவதனால் மேற்படி யுவதி ஊருக்கு வந்த விடயம் குறித்து பிரதேசவாசிகள் நாவலப்பட்டி போலீசார் மற்றும் பொது சுகாதார பிரிவினருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து குறித்த யுவதியை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தும் முகமாக போலீசார் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போதே கடந்த 2017 ஆண்டு தான் 14 வயது சிறுமியாக இருந்தபோது தனது தாய் சுகயீனம் காரணமாக உயிரிழந்ததாகவும் அதன் பின்னர் தனது தந்தையினால் வலுக்கட்டாயமாக தான் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் குறித்த யுவதி தெரிவித்துள்ளார். அன்றிலிருந்து பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் வீட்டில் வைத்தும் வீட்டுக்கு வெளியே அழைத்துச் சென்றும் தந்தை தன்னை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாகவும் யுவதி போலீசாரிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் கொழும்பில் தங்கியிருப்பதாக கூறப்படும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டு வருகின்றனர். வெளி மாவட்டங்களில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருவோர் 21 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். கொழும்பு போன்ற கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டங்களில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருவோர் கட்டாயமாக 21 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க வடமாகாண இணைப்பாளர் த. காண்டீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருவோர் ஆன இரவு சோதனை சாவடியில் சோதனைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். தற்போது அதிகமுள்ள கொழும்பு போன்ற மாவட்டங்களில் இருந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருவோர் கட்டாயமாக 21 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பின்னரே சமூகத்திற்கு இணைக்கப்பட வேண்டும். அத்தோடு ஆன இரவு மற்றும் பூநகர் இராணுவ சோதனை நிலையங்களில் சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கடற்படையின் உறுப்பினர்கள் தொடர்பில் மக்கள் பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கடற்படையில் கடமையாற்றும் ஊழியர்கள் தொடர்பில் பொதுமக்கள் தேவையற்ற சுகாதார ரீதியான பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என கடற்படை தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை விடுத்து கடற்படை இதனை தெரிவித்துள்ளது. கடற்படையினால் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு இலக்கான 60 பேர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து குறித்த முகாமில் இருந்த 4000 வீரர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளனரா என்பதை அறிய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளானவர்களுடன் நெருங்கி பழகிய ஏனைய கடற்படை வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விடுமுறையை ரத்து செய்துள்ளதாகவும் கீழ்மட்ட அங்கத்தவர்களை அவர்களின் வீடுகளில் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுமுறையில் இருக்கும் அல்லது முகாமுக்கு வெளியில் இருக்கும் நபர்கள் தொடர்பான தகவல்களை 011244453688 அல்லது 011719225251 என்ற தொலைபேசி இலக்கங்களை அழைத்து அறிந்து கொள்ள முடியும் எனவும் கடற்படை தெரிவித்துள்ளது. இம்மாத இறுதியில் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள். இம்மாத இறுதியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்த்திருப்பதாக பரீட்சைகள் தினக்கள பிரதி ஆணையாளர் நாயகம் பிரணவதாசன் தெரிவித்தார். கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற காபோதா சாதாரண தர பரீட்சையில் 717,007 பேர் தோற்றியிருந்தனர். இந்நிலையில் பெறுபவர்களை வெளியிடுவதற்கான இறுதி மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. நாட்டில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் குறுகிய அளவான உத்தியோகத்தர்களை பயன்படுத்தி பெறுபவர்களை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள காபோதா உயர்தர பரீட்சை மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஒருபோதும் ஒத்திவைக்கப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு முயற்சி. இரட்டை அடக்கு பாதுகாப்பில் இராணுவத்தினர். இலங்கை நாடாளுமன்றத்திற்கு இரட்டை அடக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் போலீசாருக்கு மேலதிகமாக இராணுவத்தினரும் நாடாளுமன்ற பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாடாளுமன்றத்தை கலைத்துள்ள நிலையில் எதிரணியினரால் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக கூறப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை மீள கூட்டுவது தொடர்பில் மகா சங்கத்தினரிடம் ஜனாதிபதி கூறிய தகவல். புதிய நாடாளுமன்றத்தை கூட்டுவதை விடுத்து கலைக்கப்பட்ட பழைய நாடாளுமன்றத்தை மீள கூட்டுவதற்கான அதிகாரம் அரசியல் அமைப்பில் இல்லை என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மகா சங்கத்தினருக்கு எடுத்துரைத்துள்ளார். பழைய நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டி நாட்டை குழப்பமான நிலைக்கு உள்ளாக்க வேண்டியதில்லை என்றும் பழைய நாடாளுமன்றத்தை கூட்டக்கூடாது என்பது மகா சங்கத்தினரின் ஏகமனதான தீர்மானம் என்றும் மகா சங்கத்தினர் சுட்டிக்காட்டினர். நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சட்ட வாக்கங்களை முன்னெடுக்க நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் தனது நிலைப்பாட்டை ஜனாதிபதி பௌத்த மகாசங்கத்தினருக்கு தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் ஒழிப்புக்கு அரசு முன்னெடுத்துள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து 3 நிகாயாக்களையும் சேர்ந்த மகாசங்கத்தினருக்கு விளக்கினார். இதன்போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தனது நிலைப்பாட்டை கூறியுள்ளார்.